இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. சார், இதுல பேயோட சாயல் எங்கேயாவது இருந்துச்சா சார்? போன படத்துலேருந்து அந்த சாயல் அழிக்கணும் தான் இப்படி ஒரு ட்ரெய்லர் விட்டா, அதுலேயும் பேய நுழைக்கிறீங்களா ஐயா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். இது வந்துட்டு ஒரு ஒரு எல் ரியலிஸ்டிக்காக எல்லா கணவன் மனைவிக்குள்ளேயும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தான் சொல்லியிருக்கோம் சார். கணவன் மனைவியை பேயா பார்க்கறதும், மனைவி கணவனை பிசாசாக பார்க்கறது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி இதில் பேய் எதுவுமே கிடையாது. ஒரு யதார்த்தமான, ஒரு அழகான, ஒரு ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபிலிம் இது. அந்த கேள்வி சொல்லுங்கள் சார். அது எங்கள் கையில் கிடையாது. ஸோ அது வந்து ஆக்சுவலாக டிசம்பர் பிளான் பண்ணுறோம், மேக்ஸிமம் ஜனவரி வந்துடும். டிசம்பர் வந்துருச்சே சார், இது தெரியாது. ஸோ அப்படி சார், அதான் சார் ரஃபாக ஜனவரின்னு வச்சுக்கலாம். இதுலையான ஐயோ மாட்டுவேனே. ஓகே, அத நான் இப்போ ஓகே அத நான் என்னன்னா, யூஸ்வலா வந்து ஒரு ஹீரோ கூட கனெக்ட் ஆகி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வருவோம், எங்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது, இந்த மாதிரி ஃபில்லப்பாவே போயிட்டு இருக்கோம். பட் இந்த ஏங்க நான் எவ்வளவு சீரியஸா பதில் சொல்லுகிறேன் ஐயா, நல்ல ரோல் விட்டுருங்க ஐயா. இல்லை, இந்த ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் சார் இதில். என்னென்னா, ஃப்ரெண்டு மாதிரி இல்லாமல் இன்னொரு வேர்ஷனாக இருக்கும். கதையில் ஒரு சீரியஸான ஒரு சீக் ஐ மீன் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு கேரக்டர், ரொம்ப முக்கியமான கேரக்டர் படத்தில். அண்ட் எனக்கு அதாவது எனக்கு நடிக்க தெரியும் அப்படின்றத தாண்டி, நம்மளை நடிக்க வச்சு பார்த்தா தான் நெக்ஸ்ட் ஒரு டேரக்டர் கூப்பிட்டேன். ரீசெண்டாக ஒரு பெரிய டேரக்டர் ஒருத்தர் மீட் பண்ணேன், ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு, 2006-07 நண்பர். அவரை மீட் பண்ணி கேட்டேன், ஆனால் நம்ம அடுத்த படத்தில் ஏன்னா வாய்ப்பு கொடுங்க, இத்தனை படம் பண்ணியாச்சு, உங்ககிட்ட ஒரு காம்பினேஷனில் கிடைக்கலையே அப்படின்னு கேட்கும்போது, இருந்தா நான் காமெடியான படங்கள்லாம் அவ்வளோ பண்ணுறதுலடா, என் படத்தில் அவ்வளோ பெரிய காமெடி கேரக்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ எப்படி உன்னை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னாங்க. எனக்கு அப்போயே ஒரு யோசனை. ஸோ இது இது ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய டேரக்டர்ஸ்க்கு இதே பதில் வந்துகிட்டே இருந்தது. என்ன அது எல்லாரும் இதே சொல்லிட்டே இருக்காங்கன்னு சரி, ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நானே குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, யூஸ்வலாக அந்த ஃப்ரெண்ட் சப்ஜெக்டை விட்டுட்டு கொஞ்சம் வேறு ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பித்தும் போது, எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச வாய்ப்பு வந்து மெட்ரோ 2 படம் நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா பாலா சார் இந்த சான்ஸ் கொடுத்தாங்க. நான் யோசிக்கவே இல்லை, ஏன்னா இவங்க பிஜி முத்தியானா தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க விஷயத்தை விடுமே, ஸோ அண்ட் ஸோ மாதிரி பரத் சார் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு பரத் சார் சொன்னே ஓகே சொன்னேன். ஏன்னா நான் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி நானும் விஜய் சேதுபதினும் படம் நடிச்சு பல வருஷம் ஆச்சு, இன்றைக்கி யாராவது ஒரு கடையிலையோ இல்லை வேற எங்கன்னா பார்க்க அப்புறம் அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியாது, எங்கள் அண்ணன் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப, அதான்ப்பா நம்ம விஜய் சேதுபதி எப்படி இருக்காரு, ஆ நல்லா இருக்காருங்க, உங்களை கேட்டதாக சொன்னார், அடுத்த வாட்டி வந்தால் கண்டிப்பாக உங்க கூட ஃபோட்டோலாம் எடுக்கிறேன்னு சொல்லி அப்படி சொல்லி ஏன்னா போட்டுவிட்டு வந்துருது. ஸோ ஒரு ஒரு டைப்பாக வச்சிடறாங்க, இந்த ஹீரோ கூட தான் போகிறாங்க அப்படின்றத தாண்டி எல்லாருக்கூடையும் மிங்கிளாகும் போதானே எனக்கு அடுத்த கதாபாத்திரமும் கிடைக்குது, ஒரு புதுமையான கதாபாத்திரமும் கிடைக்குது. ஸோ அதை இந்த படத்தில் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்துக்கிட்டேன் சார். இல்லை சார், கதைக்கு தேவைப்பட்டுச்சு. அண்ட் அதை ஃபேக்காக பண்ண நல்லா இருக்காது ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ. நான் இங்கே பார்த்தேன், அடி அடி கொடுக்குறப்ப இங்கே யாரோ அப்படின்னாங்க. ஸோ அதுதான் வேணும், அது ரியலாக இருந்துச்சு, அதனால அடிச்சிட்டேன். ஸோ சாரி, இங்கே கேட்டுக்கிறேன்.